பொறியியல் படிப்பில் மொத்தமாக இந்த ஆண்டு கிட்டத்தட்ட 15,000 மாணவர்கள் கூடுதலாக சேர்ந்திருக்கிறார்கள். இன்னும் சேர்க்கை நடைபெற்று கொண்டிருக்கிறது, இன்னும் அதிகமாக சேர்வார்கள் என்று எதிர்பார்க்கிறோம். அதேபோல் அரசு கலைக்கல்லூரி அவர்களை பொறுத்தவரையில் சென்ற ஆண்டு சேர்ந்த மாணவர்களும் இந்த ஆண்டு சேர்ந்தவர்களும் கிட்டத்தட்ட ஒரே அளவில் இருக்கிறார்கள். ஆக அந்த எண்ணிக்கையும் உயர்த்த வேண்டும் என்று தான் தமிழக முதலமைச்சர் அவர்கள் அறிவுறுத்தலின்படி உயர்வுக்கு படி என்ற திட்டத்தின் மூலமாக நேற்றைக்கு கூட நான் விழுப்புரம் மாவட்டத்திலே அந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு வந்திருக்கிறேன். அந்த உயர்வுக்கு படி திட்டத்தின் மூலமாக +2 படித்துவிட்டு கல்லூரியிலுமே உயர்கல்விக்கு செல்லாமல் இருக்கிற மாணவர்களுக்கும், அதேபோல் +2 அதிலே தேர்ச்சி பெறாமல் இருக்கிற மாணவர்கள், அவர்கள் பாலிடெக்னிக்கில் சேர்வதற்கும் இன்ஜினியரிங்கில் சேர்வதற்கும், 10ஆம் வகுப்பிலே தேராத மாணவர்கள் ஐஐடியிலே சேர்வதற்குமான அறிவுரைகளை எல்லாம் எடுத்து வைத்துவிட்டு வந்திருக்கிறோம். ஆகவே இன்னும் சில நாட்களில் அந்த உயர்வுக்குப்படி திட்டத்தின் மூலமாக இந்த மாதம் 23ஆம் தேதி வரை இந்த கல்லூரிகளிலே மாணவர்கள் சேர்க்கப்படலாம் என்று அறிவித்திருக்கிறார்கள். அதற்கான குழு நியமிக்கப்பட்டு அறிக்கைகள் என்று அதற்கான வேலைகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றன. அண்ணா பல்கலைக்கழகத்திடமே அறிக்கைகளை கேட்டிருக்கிறோம். விரைவில் அதற்கான நடவடிக்கை கூட அறக்கட்டளை மூலமாக இப்போ வந்து பேராசிரியர் நியமனங்கள் நடைபெற்று முறைகேடு நடப்பதாகவும் தொடர்ந்து புகார்கள் வந்திருக்கு. அது நீதிமன்றத்திலேயே அதற்கான வழக்குகள் எல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அது முடிந்தவுடன் அது பற்றி பொறியியல் கல்லூரிகளில் பொறுத்தவரையில் இந்த ஆண்டு சேர்ந்திருக்கிற மாணவர்கள் 131,706 பேர் சேர்ந்திருக்கிறாங்க. அது இன்னும் அதிகமாகுவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. இன்னும் என்ன மற்ற இதில் கிடைக்காதவர்கள்லாம் அங்கே வந்து சேருவதற்கு வாய்ப்பு இல்லை. இது வந்து கவர்மெண்ட் கோட்டாவில் மட்டும் சேர்ந்திருக்கிற மாணவர்கள், தனியார் கோட்டா இருக்குது, அதில் இது 75% நம்ம கவர்மெண்ட் கோட்டா, அதில் சேர்ந்த மாணவருடைய எண்ணிக்கை தான் இது. 25% ப்ரைவேட் கோட்டா இருக்குது, அது பல கல்லூரிகளில் முழுசாகவும் சேர்ந்துருக்கிறாங்க, சில தனியார் கல்லூரிகளில் சேராமல் இருக்கிறாங்க. அதையெல்லாம் விரைவில் சேர்ப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும். தொடர்ந்து இருமொழி கொள்கை வேணும். அதுதான் நான் முதல்லையே சொல்லியிருக்கேன். நான் நேற்றுக்கும் சொன்னேன், நாங்களும் ஒரு வாரமாக சொல்லிக்கிட்டு தான் இருக்கோம். தமிழக முதலமைச்சர் அவர்களும் தெளிவாக எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். இன்று அதற்கான காரணங்கள் கூட முரசொலியில் ஒரு கட்டுரையாக கூட எழுதியிருப்பதை சுட்டிக்காட்டியிருக்கிறோம். நீங்கள் அதெல்லாம் நினச்சி பார்க்கணும். இருமொழிக் கொள்கை என்பது இன்றைக்கு நேற்று வந்ததில்லை, அது 67 இருந்து இருமொழிக் கொள்கை தான் இருக்கிறது. ஒன்று உதாரணத்துக்கு சொல்கிறேன், இன்றைக்கி இந்த பிரசிடென்சி காலேஜில் அப்போருந்தே ஒரு ஹிந்தி கோர்ஸ்னு ஒரு கோர்ஸ் ஹிந்தி படிக்கிறதுக்காக வச்சுருக்காங்க. அதில் எத்தனை பேர் படிக்கிறாங்க தெரியுமா? 3 பேர். அதுக்கு ஒரு கோர்ஸு நடத்த முடியுமா? இன்னும் ஒன்று ஹிந்தி, அதே மாதிரி மலையாளம் இருக்குது. மலையாளத்தில் 4 பேர் படிக்கிறாங்க. மலையாளம் போக அடுத்து இந்த உருதுன்னு ஒன்று வச்சா அதில் யாருமே சேரவே இல்லை, ஆனால் கோர்ஸ் இருக்குது. இதெல்லாம் தேவையா? ஆக தமிழகத்து மாணவர்கள் எதை விரும்புகிறாங்கன்னு நமக்கு நல்லா தெரியுது இல்லையா? அவர்கள் இருமொழிக் கொள்கையைத்தான் விரும்புகிறார்கள். நாங்கள் ஆப்ஷன் சொல்லித்தரோம், அது ஆப்ஷனாக வந்து படிக்கலாம், அதில் ஒன்றும் தப்பு இல்லை. எங்களுக்கு கட்டாயம் படிக்க வேண்டியது 2 மொழி, ஆங்கிலமும் தமிழும். அதைத்தான் நாங்கள் அன்றிலிருந்து சொல்லி கொண்டிருக்கிறோம், அதைத்தான் நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறோம். மும்மொழி திட்டம் ஒரு 3வது மொழியை அவர்கள் படிக்க வேண்டும் என்று ஆப்ஷனல் என்று சொல்லி அவர்கள் படிப்பதிலே எங்களுக்கு எந்த விதமான வேறுபட்ட கருத்தும் இல்லை. அவங்க படிக்கிறத படிக்கலாம். இதுக்காகலாம் ஒரு ஒன்றிய அரசு இந்த நிதியை நிறுத்துகிறது என்று சொன்னால் அது அரசியலுக்காக அவர்கள் செய்வதை தவிர கல்வி வளர்ச்சிக்காக அல்ல. கல்வி வளர்ச்சிக்காக நாம் பாடுபட்டிருக்கிற காரணத்தினால்தான் தமிழகம் இன்று தலை சிறந்து ஒரு கல்வியிலே சிறந்த மாநிலமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது. அது ஆரம்ப பள்ளியிலேயும் அது ஆரம்பிக்கிற காரணத்தினால்தான் உயர் பள்ளியிலேயும் படிக்கிறோம். இதுதான் தெளிவாக நேற்று ஆரம்ப நம்முடைய கல்வி அமைச்சர் அவர்கள் மிகச் சிறப்பாக, அவரும் நம்முடைய அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களும் அவரும் புள்ளிவரத்தோடு எல்லாம் எடுத்து சொல்லியிருக்கிறார். ஆகவே இந்த ஒன்றிய அரசு இந்த நிதியையும் நிறுத்தாமல் அனுப்பி வைத்து இந்த கல்வி வளர்ச்சிக்கு உதவ வேண்டும். அவர் 2 தடவை மாற்றி மாற்றி கடிதம் எழுதியிருக்கிறதெல்லாம் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க.
ஆக அவைகளையெல்லாம் மாற்றி அமைத்து ஒன்றிய அரசு தமிழகத்தினுடைய கல்வி வளர்ச்சிக்கு உயர்ந்து நிற்கிற இந்த கல்வி வளர்ச்சிக்கு மேலும் ஆறுதல் தர வேண்டும் என்று உங்கள் பத்திரிகையாளர்கள் மூலமாக கேட்டுக்கொள்கிறேன்.